வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 11 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 2 அடிப்படை இயற்கணிதம் இதில் எடுத்துக்காட்டு 2 இல் 25 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பகுதி பின்னங்களாக பிரிக்கவும். இந்த ஒரு பின்னத்தை நம்ம 2க்கு மேற்பட்டதாக நம்ம பிரித்து எழுதணும், அதான் பகுதி பின்னங்களாக பிரிக்கிறது. இங்கே பகுதியில் 2 காரணிகள் இருக்குது, அப்போது நம்ம எத்தனை பிரிக்கலாம், 2 பிரித்து எழுத போகிறோம். பாருங்கள், முதல்ல கொடுத்துருக்க எடுத்து எழுதிடலாமா, x/(x+3) (x-4) = இதை நம்ம இதுக்கு மேலே காரணிப்படுத்த முடியாது, நம்ம டைரெக்டாகவே எடுத்துக்கலாம். அப்போ பாருங்கள், a/ இந்த முதல் காரணி என்ன, x+3 ப்ளஸ் போட்டுக்கணும், b/ இரண்டாவது காரணி x-4. இடது பக்கம் எந்த மாற்றமும் இல்லை, x/(x+3) (x-4). குறுக்கு பெருக்கல் எடுத்துருவோமா, முதல்ல பகுதியை பெருக்க போகிறோம், x+3 (x-4) குறுக்க ஏவையும் x-4 பெருக்கிறோம், அப்போ a(x-4), பியவும் x+3 பெருக்கிறோம், அப்போ b(x+3). இப்போ பாருங்கள், நமக்கு எது எது கேன்சல் ஆகும், இங்கேயும் பகுதியில் x+3 (x-4), இங்கேயும் பகுதியில் அதே தான் இருக்குது, அப்போ இந்த பகுதி ஃபுல்லாகவே நமக்கு கேன்சல் ஆயிரும். தொகுதியில் என்ன இருக்கோ அது மட்டும்தான் வரும். பாருங்கள், x = a(x-4) +b(x+3) இது மட்டும்தான் இருக்குது. இப்போது நம்ம என்ன செய்யணும், எக்ஸுக்கு ஏதாவது மதிப்புகளை கொடுத்து ஏதாவது ஒன்றை 0 ஆக்கிட்டு மற்றனை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், இங்கே -4 இருக்குது, அப்போ எக்ஸுக்கு பதிலாக +4 கொடுத்தோம் அப்படின்னா என்ன ஆகும், இந்த உறுப்பு ஃபுல்லாக 0 ஆயிரும். இப்போ பாருங்கள், எக்ஸுக்கு வந்து நம்ம என்ன கொடுக்குறோம், 4 நம்ம கொடுக்குறோம், அப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக 4 a(ஏ)(a)(2) இந்த இடத்துல 4 கொடுப்போம், 4 - 4 0 ஆயிரும், +b((b)(2) இந்த இடத்துல 4 கொடுப்போம், ஏற்கனவே ஒரு 3 இருக்குது, அப்போ 4 - 3 கொடுத்தோம்னா 7 நமக்கு வந்துடும். இப்போ பாருங்கள், 4 = ஏவையும் 0 பெருங்கனா 0 தான், 0 இதையும் கூட்டினா இந்த இது அப்படியே வந்துடும், அப்போ 7b(b)(7)னாலும் 7b(7)னாலும் 1 தான், அப்போ 4/7 = b. அப்போ பியோட மதிப்பு என்ன, 4/7, பியோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அதற்கடுத்தது நமக்கு ஏவோட மதிப்பு வேணும், அப்போ பாருங்கள் இதை நம்ம 0 ஆக்கணும், இங்கே +3 இருக்குது, அப்போ எக்ஸுக்கு பதிலாக -3 பிரதிட்டோம்னா இது 0 ஆயிரும். பாருங்கள், x = -3 அப்படின்னா பாருங்கள், இந்த எக்ஸுக்கு பதிலாக நம்ம -3 = a(ஏ)(2) இந்த எக்ஸுக்கு பதிலாக -3, அந்த -4 அப்படியே வந்துடும், +b(ஏ)(2) இந்த எக்ஸுக்கு பதிலாக -3, அப்போ -3 + 3 என்ன ஆயிரும், 0 மாறிவிடும். இப்போ பாருங்கள், -3 = -3 - 4, அப்போ -7a, சரியா, இது +0, இங்கே 0 கூட்டினா மதிப்பு மாறப்போகிறதில்ல, நம்ம அப்படியே விட்டுடலாம். இப்போ பாருங்கள், -3 / இந்த -7 இங்கே வந்து வகுத்தில் மாறும், = a, -ம் கேன்சல், அப்போ ஏவோட மதிப்பு 3/7, சரியா, நம்ம ஏ மற்றும் பியின் மதிப்புகளை கண்டுபிடிச்சிட்டோம், இந்த 2 மதிப்புகளையும் இங்கே கொண்டு வந்து பிரதிட்டோம்னா நமக்கு கணக்கு முடிஞ்சுது. அப்போ இடது பக்கம் எந்த மாற்றம் இல்லை, என்ன அப்படின்னா x/(x+3) (x-4) = a/(x+3) + b/(x-4), அப்போ ஏக்கு பதிலாக நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 3/7 / x+3 ப்ளஸ் பி, பியோட மதிப்பு நம்ம என்ன கண்டுபிடிச்சோங்க பாருங்கள், 4/7, அப்போ பிக்கு பதிலாக 4/7, பகுதியில் என்ன இருக்குது, x-4. அடுத்த ஸ்டெப் பாருங்கள், 3/7 அப்படியே வந்துடும் பெருக்கல், இந்த வகுத்தில் பெருக்கலாம் மாத்திரம், அப்போ இது தலைகில மாறும், அப்போ இந்த x+3 பகுதியில் எதுவுமே இல்லை, 1 இருக்க அர்த்தம், அப்போ இது தலைகில மாற்றினா 1/(x+3) ப்ளஸ் அதே மாதிரி இந்த 4/7 அப்படியே வந்துடும் பெருக்கல், இந்த வகுத்தில் பெருக்கலாம் மாத்திரம், அப்போ இந்த x-4 தலைகில மாறும், இதுக்கு பகுதியில் எதுவுமே இல்லை, 1 இருக்க அர்த்தம், அப்போ தலைகில மாற்றினா 1/(x-4). இப்போ கடைசி ஸ்டெப் ஆன்சர் பாருங்கள், 3/1 = 3/7 இதே பெருக்க போகிறோம், அப்போ 7/(x+3) ப்ளஸ் 4/1 = 4/7
எக்ஸ் மைனஸ் நான்கு. இதுதான் நமக்கு தேவையான எக்ஸ் பை எக்ஸ் பிளஸ் மூன்று இன்டு எக்ஸ் மைனஸ் நான்கின் பகுதி பின்னங்கள். சரியா? அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.